Are yours? நட்பே துணை இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அந்த படத்தோட ஓப்பனிங் பற்றினா வேறு லெவலில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட சொல்லான்னு. என்னன்னா இப்போ தமிழ் சினிமாவில் முன்னாடி இருக்கிற ஹீரோ ஹீரோயினை விட இப்போ வர்ற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், டிக்டாக்ல ட்ரெண்டிங் ஆகிறவங்களாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இந்த சோஷியல் மீடியாஸில் வைரலாகிறவங்க படத்தில் வந்தால் ஓப்பனிங் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எருமசாணி விஜய் அவர்கள் இருக்கார். செம்மையாக காமெடி இருக்குமா, காமெடி பண்ணுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எருமசாணியில் காமெடின்றது செம்மையாக பண்ணார். இந்த படத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா, நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பாஸ் அவர் தான் கோச். ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் ஷீப்பு விக்கி அவர்கள் கிடையாது. ஒரு ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆகிட்டார், அவரை விட்டுருங்க. நம்ம பிளாக் ஷீப்பில் இந்த ஃப்ராங்க் பண்ணுவாங்களே, இல்லை இல்லை நீங்களும் அப்படி தானே பண்ணுறீங்க. பிளாக் ஷீப்பில் ஃப்ராங்க் பண்ணுவாங்களே ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேர் சினிமாவில் வாய்ப்பு கிடையுதோ இல்லையோ, கம் ஒருத்தர் கம்னு பயந்தார், அவரை கூப்பிட்டு பெரியலாக்கி விட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலால் நடிச்சிருக்காரா இல்லை சாங்கில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் அவர் ஒரு சாங் பண்ணியிருக்காரா இல்லை காமெடி பண்ணியிருக்காரா நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பிளாக் ஷீப்பில் அவங்க ஃப்ராங்க் பண்ணும்போது செமையாக காமெடி பண்ணார், எல்லோரும் சிரித்தாங்க. எவ்வளோ 2 மில்லியன்ஸ் வியூஸ் மேலே க்ராஸ் ஆகிருக்கு, 2 மில்லியன்ஸாக 1 மில்லியன்ஸ் வியூஸ் மேலே க்ராஸ் ஆகிடுச்சு. அவர் இந்த படத்தில் இருக்கார், அவருக்கும் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, கண்டிப்பாக இருக்காங்க. அவர் நம்பி படத்துக்கு போகலாமா, கண்டிப்பாக போகலாம். காமெடி இருக்குமானு பப்ளிக்கு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செம ஃபேன்ஸ் இருக்காங்க. விஜய் டிவியில் சிரிச்சா போச்சு கலக்க போதியாவது வேறு லெவலில் காமெடி பண்ணுவார் இவர். தங்கத்துறை அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கார். அவர் அதில் இருக்கும்போது பழைய ஜோக்கு வந்து சொல்லி அவர் சொல்கிறதே பழைய ஜோக்கு இன்னமும் சிரிச்சுன்னு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு எலி தொல்லையாக இருந்துச்சான், ஒரு ஆண்டியை கூட்டு வந்தாங்க, வந்த உடனே எல்லா எலியும் ஓடி போயிட்டான். ஏன் ஏன்னா அந்த ஆண்டி கேட் பாக்க வந்தாங்களா. அவர் பழைய ஜோக் சொன்னாலும் சிரிப்பு வருதா, கண்டிப்பாக வருது தான் சொல்ல முடியும். நல்லாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா பழைய ஜோக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் சிரிப்பு வருது, உங்களுக்கும் சிரிப்பு வந்ததுன்னா சிரிச்சுட்டு போங்க. நிறைய பேர் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த படத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கணும்னு நம்பலாம், செமையான கலெக்ஷன்றது வரும். நம்ம இந்த படத்துக்கு சுந்தர் சி தான் ப்ரொடியூசரு, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்பா தமிழ் ஆதிக்கு நிறைய படம் அவருக்கு கொடுத்துனே இருக்காரு. இப்பா தமிழ் ஆதி பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு தான் அந்த படத்துக்கு டைரக்டரு, ஃப்ரெண்டு தான் டைரக்டராக இருந்தாலும் இவரே ஆல்ரெடி டைரக்டர் தான். அவருக்கு ஏற்ற மாதிரி சீனு எப்படி வரும்னு இவர் முன்கூட்டியே அவர்கிட்ட சொல்லி அவருக்கு ஏற்ற மாதிரி சீன்லாம் மாஸாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. கண்டிப்பாக இந்த படத்தில் மாஸ் சீனு காமெடி சீன்லாம் இருக்குன்னு நம்பலாம். நம்ம இப்பா தமிழ் ஆதி பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சமீபத்தில் இப்போ தான் ட்ரெய்லர் வந்தது, அதுவே பயங்கரமாக வியூஸ்லாம் போயிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நம்பி போகலாம், ஏன்னா நட்பே துணை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேனா நடக்கிறது தான் முக்கியமாக. இப்போ வர்ற படம்லாம் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்துன்னு இருக்காங்க. இதுலேயும் நம்ம ஹாக்கி, இது முன்னாடி நம்ம ஹாக்கி நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இதில் நம்ம இப்பா தமிழோட ஹாக்கி பிளேயராக பார்க்கும்போது சொல்லவே தேவையில்ல, அவர் கையில் எப்பவுமே கிட்டாரோட தான் பார்ப்போம், இதில் ஹாக்கி பேட்டோட பார்க்குறோம். அப்போனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக இந்த படமும் பயங்கரமாக இருக்கும், ஓப்பனிங் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் தான் இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நட்பே துணை படத்து எவ்வளோ வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். ஆ, முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், நட்பே துணையில் எல்லா சாங்கமும் தியேட்டரில் ஏந்து கை தட்டுற மாதிரி இருக்குது தான். ஆனால் இப்போ தமிழ் ஆதி அவர்கள்லாம் சொல்லியிருக்காருன்னா, அப்படிப்பட்ட ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன் சாங் தான் இந்த ஆத்தாடி என்ன உடம்பு. ஆத்தாடி என்ன உடம்பு பார்த்தீங்கன்னா தியேட்டர் செலிப்ரேஷன் சாங் தான். அப்போ மற்ற சாங்லாம் எப்படின்னு தெரியல, அவருக்கே இந்த சாங் தான் தியேட்டரே ஏந்து ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் அந்த பாட்டு வந்து தியேட்டரே ஏந்து ஆடுதா இல்லை.